ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு செட்டிநாடு மசாலா, அது கூட சில ஐட்டம் யூஸ் பண்ணி செமி கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன், 2 குழிக்கரண்டி தயிர், 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். சில மசாலா அளவாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதை தட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதை என்னென்ன பார்த்துடலாம். 1 ஏலக்காய், 1 சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம், மராத்தி மொக்கு 1, அன்னாச்சிப்பூ அந்த 2 இலை மட்டும் எடுத்துருக்கங்க, கல்பாசி சின்ன சைஸு, ஜாதிபத்ரி இந்த சைஸில் 2 எடுத்துருக்குங்க. இந்த மசாலாலாம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் மாறுங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க மசாலாவை கடாயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, பிரியாணி இலை சின்னதாக 3, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக வரமிளகா 6. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி வரமிளகாவோட காம்பு எடுத்துருங்க. பாதி வறுத்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். மசாலா வறுத்துட்டோம். மிக்சி ஜாரில் வறுத்த நடக்கடலை 2 டீஸ்பூனும் வறுத்த மசாலாவையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வறுத்த நடக்கடலை இல்லைன்னா வறுக்கும் போதே 2 டீஸ்பூன் நடக்கடலை சேர்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். குக்கர் பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு இந்த சைஸில் 1/2 தக்காளி தாங்க எடுத்திருக்கேன், இதுக்கு அதுவே கரெக்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு. உப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. சிக்கனில் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால 1/2 தக்காளி மட்டும் போதுங்க, ரொம்ப சேர்த்தா புளிப்பாயிடும். முடிஞ்சால் இந்த மாதிரி பாவு பாஜி கிரண்டியில் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. சிக்கனை தயிரில் ஊற வச்சதுனால ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆன பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பவுடர் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 சவுண்டு விட்டால் போதுங்க, சிக்கன் நல்லா வெந்துடும். ரொம்ப சவுண்டு விட்டிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. 1 சவுண்டு வந்துருச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.